விளையாட்டுத்துறை அமைச்சரும் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் புதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்ற செய்தி தமிழக அரசியலில் பரபரப்பை கூட்டியுள்ளது. உதயநிதியை துணை முதலமைச்சராக நியமிக்கும் பட்சத்தில் உட்கட்சியிலேயே குழப்பம் வந்துவிடாதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும்படி அரசியல் விளையாட்டு ஒன்று நடக்க இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்தில் நடந்த திமுக ஆட்சியின் போது ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தார். சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் 3 துணை முதல்வர்கள் இருந்தனர். தற்போது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியில் 5 துணை முதல்வர்கள் உள்ளனர். எனவே துணை முதல்வர் நியமனம் என்பது சாத்தியமான ஒன்றுதான். ஆனால் ஏற்கனவே பாரிசு அரசியல் பிரச்சனைகள் சிக்கி தவிக்கும் திமுகவில் உதயநிதியின் நியமனம் மீண்டும் புதிய சர்ச்சையை ஆரம்பித்து வைக்காதா என்றால் அதனை சமாளிக்க புதிய திட்டத்தை தீட்டியுள்ளதாம் திமுக. அடுத்த மாதம் அரசு முறை பயணமாக லண்டன் செல்ல உள்ள முதல்வர் வழக்கமான உடல் பரிசோதனை செய்து கொள்ளவும் முடிவு செய்துள்ளாராம். அதற்குள் உதயநிதியை துணை முதல்வராக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாம். சீனியர்கள் கடுப்பாவார்களே, எதிர்கட்சிகள் கூப்பாடு போடுமே என்றெல்லாம் சிந்தித்த பின் ஒரு புதிய திட்டத்தை வகுத்துள்ளாராம். ஏற்கனவே பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை துணை முதல்வராக்கவோ முதல்வராக்கவோ திமுக முன்னிறுத்துமா என்று பாஜக தரப்பு கேள்வி எழுப்பி வருகிறார். இதற்கும் பதிலடி தரும் வகையில் எடுக்கப்பட்டதுதான் அந்த முடிவு. ஆதி திராவிட வாக்குகளை அல்லவும் பாஜகவின் பாயை மூடவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசனையும் சீனியர்களின் புலம்பலை தவிர்க்க துரைமுருகனையும் மேலும் தனது மகன் உதயநிதி என மூவரையும் துணை முதல்வராக நியமிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மகனும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி சில மாதங்களுக்கு முன் விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவரை அமைச்சராக்கிய போது விரைவில் துணை முதல்வராக நியமிக்கப்படுவார் என திமுகவிலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டது. அதற்கு ஏற்ப முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளிலும் முக்கிய நிகழ்வுகளிலும் முதல்வர் ஸ்டாலினுடன் உதயநிதி பங்கேற்று வருகிறார். இந்த நடவடிக்கைகள் எல்லாமே உதயநிதியை துணை முதல்வராக்குவதற்கான முன்னெடுப்புகள் தான் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த கருத்துக்களை உண்மையாக்கும் விதமாகவும் சீனியர்களின் வாயை அடைக்கவும் அதே நேரத்தில் பாஜக தரப்பு குற்றச்சாட்டிற்கு பதில் தரும்படியும் ஒரே கல்லில் பல மாங்காய்கள் அடிக்கப் போகிறார் முதல்வர் என பரவலாக பேசப்படுகிறார். கத்திரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வந்துதானே ஆக வேண்டும் என சமூக வலைதளத்தில் பரவலான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன.